பார்த்து விளையாடு. வணக்கம் நண்பா, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணி ஆல் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற மூவி ரிவ்யூஸ், மூவி சஜஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு வேறரங்கம் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம ஜல்லிக்கட்டுன்னு ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். 1987 ரிலீஸ் ஆயிருக்கு. சத்யராஜ் அவர்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சிவாஜி அவர்கள், இவங்க ரெண்டு பேரும் இணைந்து நடித்த படம். ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மணிவண்ணன் அவர்கள் தான் டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தை பற்றி சில இன்ஃபர்மேஷன்ஸ், இந்த படத்தோட கதை என்ன, இந்த படத்தில் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, அவ்வளோதான், இந்த விஷயங்களை பற்றி பேசலாம். ஸோ நம்ம எப்பயும் போல் வந்து ஒரு படத்தை பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தை ஏன் பேசுகிறோம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா வந்து மணிவண்ணன் சாரோட ஒரு பெஸ்ட்டு ஒரு படம் சொல்லலாம். ஏன்னா மணிவண்ணன் சார் இயக்கிய நிறைய படங்கள் வந்து உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ அவர் இயக்கிய படம் தான் இந்த ஜல்லிக்கட்டு. ஸோ இந்த படத்தை வந்து நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு கிடையாது, டிவிலையுமே அடிக்கடி போடுற படம் இது இல்லை. ஸோ இந்த படத்தில் என்னென்ன விஷயம் இருக்குன்னு நான் முதல்ல சொல்லிடுறேன். முதல்ல படத்தோட கதை என்னென்னு பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிளான கதை தான். சத்யராஜ் அவர்கள் வந்து தன்னோட அண்ணன் அண்ணி ப்ளஸ் மகள் இவங்க கூட வந்து ரொம்ப சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காரு. அவங்க அண்ணன் வந்து ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்கிறாரு. அவங்க அண்ணன் யாருன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி கணேஷ் அவர்கள். ஸோ அவங்க வந்து அந்த தொழிற்சாலையில் ஒரு இன்க்ரிமெண்ட் கேட்டு ஒரு போராட்டம் நடக்கும். அந்த போராட்டம் தலைமை ஏற்று இவர் தான் நடத்துவார். ஸோ அந்த டைமில் அந்த ஒரு போராட்டத்தில் என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து சத்யராஜ் அவர்கள் வந்து கொஞ்சம் குறுக்க போய் கொஞ்சம் தில்லுமுள்ளு பண்ணி அந்த விஷயங்களை வந்து சாதிச்சு காமிப்பார். சத்யராஜ் அவர்கள் செஞ்ச ஒரு காரணத்தால் அவங்க குடும்பத்துக்கே ஆபத்து வருது. அவங்க அண்ணன் அண்ணி கொலை செய்யப்படுறாங்க. தன்னோட அண்ணன் அண்ணியை கொன்னவங்களை பழி வாங்குறதுக்காக போவார். போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து போலீஸ்கிட்ட மாட்டிப்பார் சத்யராஜ் சார். ஸோ இந்த படத்தோட ஃபஸ்ட்டு சீனாக என்ன வரும்னா வந்து நீதிபதி அவர்களாக வந்து சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆப்போசிட்டில் வந்து ஒரு மொட்டை அடித்து ஒரு ரெக்கர்டான கேரக்டரில் வந்து சத்யராஜ் அவர்கள் நின்றுருப்பாங்க. ஸோ அந்த டைமே அவரோட கேரக்டர் வந்து அப்படியே நம்மளுக்கு புரிஞ்சிடும், அவர் ஏதோ பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்ற விஷயம்லாம் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த மொட்டை, அந்த கண்ணாடி, அந்த கெட்டப்பே வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த படத்தில் சத்யராஜ் அவர்கள் வந்து ஒரு 3-4 கெட்டப்பில் வருவார். அந்த கெட்டப் எல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்கள் படம் பார்க்கக்குள்ள அதை உணர்வீங்க. இதுக்கப்புறம் வந்து சிவாஜி சார் வந்து ஒரு தீர்ப்பு அளிச்சிடறாரு சத்யராஜ் அவர்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இவன் கொலை செய்யலை அப்படின்ற ஒரு உண்மை தெரியுது. அதனால் வந்து அவர் தனிமைப்படுத்துறதுக்காக தன்னோட சொந்த ஜாமீனில் தன்னோட ஐலாண்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. ஸோ சிவாஜி சார் ஏன் சத்யராஜ் சாரை வந்து அங்கே கூப்பிட்டு போனோம், ஐலாண்டுக்கு கூப்பிட்டு போனோம், அந்த ஐலாண்டுக்கு கூப்பிட்டு போய் ஏன் அவங்க ரெண்டு பேரும் வந்து க்ளோஸ் ஆகணும் அப்படின்றதெல்லாம் திரைக்கதையில் ரொம்ப விரிவாக சொல்லியிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் வந்து சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து ஓப்பன் பண்ணுவார், எனக்கு வந்து ஒரு துயரம் ஏற்பட்டிருக்கு, அதுக்கு வந்து இந்த 3 பேர் தான் காரணம். ஸோ உனக்குமே ஒரு துயரம், அதுக்கும் இந்த 3 பேர் தான் காரணம். ஸோ இந்த 3 பேரை பழி வாங்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் போடுறாங்க. ஸோ ஒரு நீதிபதி, ஒரு கொலகாரன், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி வந்து அந்த 3 பேரை பழி வாங்கினாங்க அப்படின்றது தான் படத்தோட கதை. அந்த 3 பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா எம் என் நம்பியார் அவர்கள் நடிச்சிருப்பாங்க, மலேசியா வாசுதேவன் அவர்கள், அப்புறம் சித்ரா லட்சுமன் அவர்கள், இவங்க எல்லாம் நடிச்சிருப்பாங்க. ஸோ இவங்க 3 பேர் எப்படி பழி வாங்குறாங்கன்றது தான் திரைக்கதை. ஸோ இந்த படத்தில் என்னடா வழக்கமான பழி வாங்கல் கதை தானே, இதில் என்ன சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஆக்டிங். சிவாஜி சார், சத்யராஜ் சார், ஒரு நக்கல் நையாண்டி உள்ள ஒரு ஆள், ஒரு சீரியஸாக நடிக்கிற ஒரு ஆள் கூட சேரக்குள்ளே எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு திரைக்கதை தான் இந்த படம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இவங்க ரெண்டு பேர் வர காட்சிகள்லாம், சத்யராஜ் சார்கிட்ட வந்து சிவாஜி சார் ஒரு சவால் விடுவார், நீ இந்த ஐலாண்டை விட்டு தப்பிச்சு போயிட்டேனா என் சொத்து ஃபுல்லாக உனக்கு நான் எழுதி கொடுத்துறேன், ஒரு பிளாங்க் செக் கொடுக்குறேன், நீ வேணால் தப்பிச்சு போயிடு அப்படின்ற மாதிரி ஒரு காட்சி வரும். அந்த காட்சி ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வந்து சத்யராஜ் சாருக்கும் சிவாஜி சார் அவர்களுக்கும் வந்து ஒரு வாக்குவாதம் மாதிரி நடைபெறும். அதாவது வந்து நீ ஏன் இங்கே வந்திருக்க, ஏன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்பார். ஸோ அதுக்கு அவர் பதில் சொல்கிற அந்த சீக்வன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் சத்யராஜ் அவர்களுக்கும் சிவாஜி அவர்களுக்கும் ஒரு கனெக்ட் இருக்கும். படத்தோட ஒரு செகண்ட் ஆஃப் கிட்ட வரும், ரெண்டு பேரும் வந்து க்ளோஸ் ஆகிற ஒரு நொடி வரும். ஸோ அந்த நொடி பார்த்தீங்கன்னா வந்து செம்மையாக இருக்கும். பார்க்கக்குள்ளே அப்படியே கனெக்ட் ஆகிடும் படத்தில், இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து எதனா செஞ்சே ஆகணும் அவங்கள அப்படின்ற மாதிரி நமக்குள்ளேயே வந்து ஒரு உத்தியோகம் வரும். அந்த மாதிரியான சீன் இருக்கும். காரணம் என்னென்னா சிவாஜி சாரோட நடிப்பு வந்து அந்த இடத்துல செம்மையாக இருக்கும். இவங்க ரெண்டு பேரை தவிர்த்து ராதா அவர்கள் படத்தில் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அப்படியே ஒரு ஹீரோயினுக்கு உண்டான விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு போயிடுவாங்க. எம் என் நம்பியார்கள் வந்து ஒரு வில்லன் கேரக்டர் வந்திருப்பார், செம்மையாக பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் மலேசியா வாசுதேவன் அவர்களும் சித்ரா லட்சுமன் அவர்களும் அவங்க கொடுத்த கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. சரி, எப்பயும் போல் இந்த படத்தில் நமக்கு பிடிச்ச சீன் சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு சீன் வந்து சத்யராஜ் சார் வந்து ஒரு மொட்டை கேரக்டரில் வருவார். ஸோ அப்போ வந்து சத்யராஜ் சார் சிவாஜி சார் பேசுகிற சீன் வந்து செம்மையாக இருக்கும். அப்புறம் வந்து ஒரு கவுண்டர் வேடத்தில் போவார், ஒரு வயதான ஆளாக வந்து ஒரு பொண்ணு எடுக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு போவார். ஸோ அந்த சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து அவரோட நடிப்பு செம்மையாக இருக்கும். ஏன்னா அவர் ஏற்கனவே பழக்கப்பட்ட கேரக்டரு, அது ரொம்ப அசால்ட்டாக அந்த இடத்துல பண்ணுவார். அந்த சீன் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து இந்த 3 பேரையும் பழி வாங்குற விஷயம் இருக்குது இல்லைங்களா, அந்த ஒருத்தவங்களையும் கொலை பண்ணுற விஷயம், அது வந்து ரொம்ப சூப்பராக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 3 பேரை கொலை பண்ணுற சீன், அந்த 3 பேரை கொலை பண்ணுற சீன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அதுலேயுமே ஒரு கெட்டப்பில் வந்து சத்யராஜ் சார் வருவார். அதில் ஒரு கெட்டப்பில் வந்து ஒரு கருப்பாக ஒரு மேக்கப் போட்டு ஒரு இடத்துல வந்து ஒரு லோக்கல் ஆளாக உட்காந்துட்டு இருப்பார். ஸோ அந்த சீன் வந்து
செம்மையாக இருக்கும். ஸோ இந்த படம் நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வந்து ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லி யூடியூப்லேயே அடிங்க, அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த படத்தில் இருக்க எல்லா விஷயங்களும் பார்த்தாச்சு. ஸோ இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச விஷயம் என்னென்னா, சத்யராஜ் சார், அப்புறம் சிவாஜி சார், மணிவண்ணன் சார், இவங்க மூணு பேரோட கூட்டணியில் உருவான படம். ஸோ அதுக்காகவே இந்த படத்தை நான் எத்தனை தடவை வேணால் பார்ப்பேன். ஸோ இந்த படத்தை பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கீழே. இன்னும் வேலை இந்த படத்தை வந்து நீங்கள் முன்னாடியே பார்த்துருந்தீங்கன்னா, இந்த படத்தில் எந்த காட்சிகள் பிடிக்கும் அப்படின்றத வந்து கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு வேறு ஒரு படத்தை பற்றி பார்க்கலாம். அதுவரை உங்களிடந்து விடைபெறுவது உங்கள் லஜித். பாய்.